ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவிற்கும் திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றுருச்சு. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. திடீரென நேற்று இருவரும் நாங்கள் வந்து பிரிவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த விவாகரத்து முடிவை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. மகளின் இந்த முடிவால் நடிகர் ரஜினியும் ரொம்பவே அப்செட்டாக இருக்க மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த சமயத்தில் தன்னுடைய அக்காவிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சௌந்தர்யா தனது ட்விட்டர் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டிருக்காங்க. அதில் சௌந்தர்யாவையும் ஐஸ்வர்யாவையும் ரஜினி தூக்கியபடி இருக்காங்க. என்ன நடந்தாலும் எங்களுக்கு அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பதிவாக அது அமைஞ்சிருக்கு. மீண்டும் அப்பா மணியிலேயே தஞ்சம் அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த புகைப்படம் இணையதளத்தில் வேகமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா சமீப காலமாக பண்ண ட்விட்டர் பதிவுகளும் பல்வேறு விதமான கருத்துக்களை பெற்று வருது. அதுலேயும் சமீபத்தில் அவங்க நடிகர் சிம்பு அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கின போது அதை ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ரசிகர்கள் பல்வேறு விதமாக கமெண்ட்ஸ்களை போட்டு வர்றாங்க. சௌந்தர்யாவோட இந்த பதிவு, நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய அக்கா தான், நீ எந்த முடிவு எடுத்தாலும் என்னுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும், நான் எப்பவுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 2004 நவம்பர் 18 திருமணம் செய்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷை விட 1 வயது மூத்தவர் அப்படிங்கிறதும், இவர்களுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு 2 மகன்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா பிரிவதாக அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதில் 18 வருடங்களாக நண்பர்களாக பெற்றோர்களாக நலம் விரும்பியாக நாங்கள் இருந்திருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இன்று முதல் எங்களுடைய பயணம் வெவ்வேறாக இருக்க முடிவு செய்திருக்கிறோம். மேலும் நானும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். எங்கள் முடிவுக்கு மரியாதை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்க புகைப்படம் இணையதளத்தில் வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. பல்வேறு விதமான கருத்துக்களையும் பெற்று